வணக்கம். நேற்றைய எபிசோடோட கண்டினியூஷன் இது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன பாயிண்ட்ஸில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் இன்றைக்கி நான் ரிப்பீட் பண்ணோம் கண்டிப்பாக. என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட், மசில் மாஸ்டரை பற்றி. மசில் மாஸ்டர் நானும் வாங்கலான்னு இருக்கேன், அது எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு நிறையா பேர் என்னை என்கொயர் பண்ணாங்க. இப்போ வெறும் மசில் மாஸ்டர்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கூட வராது, அவ்வளோ ரேர் அது. ஜோனக்ஸ் மசில் மாஸ்டர், JONEX MUSCLE MASCER, அந்த மாதிரி ஜோனக்ஸ் மசில் மாஸ்டர்னு போடுங்க, போட்டிங்கன்னா வரும். இது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருந்தால் கிடைக்கும். நான் வாங்கினது ஒரு 5 மந்த்ஸ் பிஃபோர் வாங்கினேன். அப்போ வந்து 1300 ரூபீஸ் அப்படின்னு இந்த கடைக்காரர் சொன்னார். நானும் சரி அவ்வளோ இருக்கும் போல இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வாங்கி வந்து ஒரு 3 to 4 டேஸ் கழிச்சு எதேர்ச்சி அதை பற்றி இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, snapdeal.com 770 ரூபீஸ்க்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விற்கிறது. நான் அது தெரியாமல் 600 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல, அந்த கடைக்காரருக்கு என்னால் கூட கிடைக்கணும்னு இருக்குது அப்படின்னு விட்டேன். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாது. நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதா இருந்தால் 4 கடை 4 வெப்சைட்டில் அது சம்மந்தமாக பாருங்கள். எதில் ஒரு ரீசனபிள் ரேட்டாக இருக்கோ, இந்த 770 ரூபீஸை விட குறைஞ்ச விலைக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டு இல்லை ஏதாவது ஒரு கடை விற்றா கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் அந்த ஜோனக்ஸுங்கிற கம்பெனி விற்கிற மசில் மாஸ்டர் தான் ஒரிஜினலான எக்யூப்மெண்ட்டு. இருக்கிற எக்ஸசைஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் கைக்கினா அது மட்டும்தான். ஆனால் எடுத்தெடுப்புலேயே அதை பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போது ரொம்ப வீக் பாடியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோ டம்பிள்ஸை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா 5 கிலோ, அதுக்கப்புறமா 7 கிலோ 10 கிலோ அதெல்லாம் பண்ணி பஸ்டி தண்டாலெலாம் கொஞ்சம் எடுத்து பழக்கப்பட்ட உடம்பு அப்படின்னா தான் அதுக்கப்புறமா மசில் மாஸ்டர் பண்ணணும். இப்போ டம்பிள்ஸே ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஒரு 2 to 3 டேஸ் நீங்கள் நிறையா கவுண்டிங்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கை வலிக்கும் லைட்டாக. என்னென்னா உங்கள் சதை இருகிறது, உடம்பு டைட்டாக இருப்போ அந்த மாதிரி வலி வரதான் செய்யும். நோ பெயின் நோ கெயின். ஆனால் நீங்கள் முன்ன பின்ன அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி உரம் ஏற்றாத உடம்பு, ரொம்ப கொல கொல தொலை தொலடி சப்பையாக பாடி இருக்குது, அவ்வளோ கஷ்டமான எக்ஸசைஸ் எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். உங்களுக்கு வலி ஜாஸ்தி ஆகும் அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் ஆகாது. அதுக்கு நீங்கள் கஷ்டமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் உடம்பை டைட் ஆக்கிட்டீங்கன்னா அது பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வலி குறையும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னை விட 2 வயசு பெரியவர், எனக்கு ஏஜ் 27 அவருக்கு 29, கராத்தேல ப்ரௌன் பெல்ட் வரைக்கும் வாங்கியிருக்கார். அவரால் 60 பாயிண்ட்ஸுக்கு மேலே பண்ண முடியல மசில் மாஸ்டர். நான் எடுத்த எடுப்புலேயே 75 பண்ணேன், இப்போ என்னால் 95 பண்ண முடியுது. இதில் வேடிக்கை என்னென்னா, என் தம்பி அவனுக்கும் எனக்கும் 10 வருஷம் வித்தியாசம். அவனோட கிளாஸ்மேட்டு பையன் ஒருத்தவன் தான், பேர் சஜைன்னு பேர். அவன் அசால்ட்டாக எடுத்த எடுப்புலேயே 80 பாயிண்ட்ஸ் பண்ணிட்டான். அதை ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா என் வயசில் இருக்கிறவங்களாலே நிறையா பேரால் அதை பண்ண முடியாது. அவன் முன்ன பின்னே எக்ஸசைஸ் பண்ணது கிடையாது பெருசாக. காரணம் அவனோட ஜீன் அந்த மாதிரி, பேசிக்கலி அவன் ஸ்ட்ராங்கு. அந்த மாதிரி இயற்கையாகவே ஸ்ட்ராங்காக இருக்கிற சஜை மாதிரியான நாட்களில் அதில் எக்ஸெம்ஷன். நான் சொல்கிறது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, சின்ன பசங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டம்பிள்ஸை நல்லா தூக்கி உடம்பை கொஞ்சம் ஓரளவு டைட் ஆக்கினதுக்கப்புறம் நீங்கள் மசில் மாஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெயினே தெரியாது. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அட்வைஸ். அண்ட் ரெண்டாவது விஷயம், வேர்க்கடலை பற்றி நேற்று பேசிட்டு, ஒமேகா 3 கொழுப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரத்த குழாயில் இருக்கிற கொழுப்பெல்லாம் சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் புதுசாக ரத்த செல்களையும் அது உற்பத்தி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பை சரியான அளவில் உடம்பில் மெயின்டைன் பண்ணும், ஜாஸ்தியாகவும் ஆக்காது கம்மியாகவும் ஆக்காது. மீனில் தான் நிறையா ஒமேகா 3 கொழுப்பு ஜாஸ்தி இருக்குது நான்வெஜிடேரியனில். அதுக்கு ஈக்குவலாக ஒமேகா 3 ஜாஸ்தி இருக்கிற ஒரே வெஜிடேரியன் ஃபுட் வேர்க்கடல தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தினமும் ஒரு 50 கிராம் வேர்க்கடலையாவது சாப்பிடுங்க, அது அவ்வளோ நல்லது. யூஎஸில் அதுதான் முக்கியமான சாப்பாடு. இங்கே வந்து எம்என்சி கம்பெனிஸ் அவங்க நல்லா வியாபாரம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கிளப்பி விட்ட பல புரளிகளில் ஒன்று தான் வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல், வெயிட்டு போடும், அதில் ஓவர் கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட்டே வேணான்னா எப்படியா சக்தி கிடைக்கும், என்ன கதையாக இருக்குது இது? மற்ற சக்தி மாதிரி கார்போஹைட்ரேட்டும் ஒரு சக்தி தான். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் ட்ரெட்மில்ல ஓடுறீங்க, இல்லை 1.25 மணி நேரம் விஸ்கு விஸ்குன்னு நடக்கிறீங்க, யோகாலாம் பண்ணுறீங்க, ஜிம்முக்கெலாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வேணாமா? ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு தினமும் 100 கிராம் வேர்க்கடலையை சாப்பிடுங்க, தினமும் 30 கிராம் வெள்ளைப்பூண்டை பாலில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா குடிங்க, தினமும் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க,
நல்ல எக்ஸசைஸ் பண்ணுற ஆள்னா ஜிம்மில் டஃப்பான எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ணுறீங்கன்னா தினமும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் டெய் கூட சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்படி இயற்கையிலேயே நமக்கு நிறையா சப்ளிமெண்ட் இருக்கிறப்ப எதுக்கு ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்? அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தினமும் கொஞ்சம் லைட்டாக ஒமேகா 3-ஐ எடுத்துக்கோங்க, அதான் வேர்க்கடலை. இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குது ஹார்ட் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சாப்பாடுகள்னு பார்த்தோம்னா, நார்சத்து அதிகம் உள்ள சாப்பாடு ஹார்ட் அட்டாக் வரதை பெரும்பாலும் தடுக்கும். பீன்ஸில் நிறையா நார்சத்து இருக்குது, தினமும் எவ்வளோ மேக்ஸிமம் பீன்ஸ் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. தினமும் பீன்ஸ் கறி சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் சரியானுன்னா அது ஒரு மருந்து மாதிரி நினச்சின்னு வேறு வழி இல்லை. தினமும் அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் பீன்ஸு காய்கறி, யார் யாருக்கெல்லாம் வீட்டில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க மட்டும் தினமும் ஒரு 100 கிராமாவது பீன்ஸ் காய்கறியை கம்பல்சரியாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறமா செரி பழத்தில் இருக்கிற யூரிக் ஆசிட் ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியான்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் சத்துக்கள் ஜாஸ்தி உள்ள சாப்பாடு ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து ஜாஸ்தி இருக்குது, ஆனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாழைப்பழம் தினமும் எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரையில் பசலைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அந்த பசலைக்கீரை ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பை பெரும்பாலும் தடுக்கும், பசலைக்கீரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ டீ காஃபிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் கெட்ட பழக்கம் கிடையாது, அதில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது, எதையுமே அளவோடு எடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி தான் அதில் எஸ்பெஷலி டீயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. அது வந்து நீங்கள் ப்ரௌன் டீ, பிளாக் டீ, க்ரீன் டீன்னு என்ன ஃபார்மெட்டில் எடுத்துட்டாலும் அந்த டீயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்டோட முக்கியமான வேலை நம்ம ரத்தத்தில் படுகிற கொழுப்பை தடுக்கிறது, பிளட்டை நல்ல சீரான அளவில் மெயின்டைன் பண்ணுறது, அவ்வளோ நல்லது ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு. ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளம் 13% உங்களுக்கு குறையும் நீங்கள் தினமும் டீ குடித்தாலே. அதனால தினமும் டீ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் டீயோ ப்ரௌன் டீயோ என்ன ஃபார்மெட்டில் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இது இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.